ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ரெயிட் பிளாசோ பேண்ட் ரொம்ப சுலபமாக எப்படி வெட்டிக்கலாம்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு தையல் தெரிஞ்சவங்க கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த பேண்ட்டை வந்து வெட்டி தச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், முயற்சி செய்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி, நம்முடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பேண்ட் தச்சுக்கு 2.5 மீட்டர் அளவு துணி தேவை. நான் இன்றைக்கி 2 மீட்டர் அளவு ரேயன் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இந்த துணியை வந்து நல்ல பக்கம் உள்பக்கம் போகிற மாதிரி, உள்பக்கம் வந்து வெளிப்பக்கம் போகிற மாதிரி நம்ம வந்து திருப்பி நீளவாக்கில் மடிச்சிக்கலாம். இந்த கரை ஓரத்தை பிடிச்சிட்டு நம்ம நீளவாக்கில் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு திரும்ப குறுக்க அகலவாக்கில் நம்ம வந்து நல்லா மடிச்சிக்கலாம். துணியை இந்த மாதிரி தான் நல்லா மடிக்கணும். இப்போ ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி இருக்குது, நம்ம பக்கத்தில் கரப்பாக இருக்குது. மேலே வந்து நமக்கு மடிப்பாக இருக்குது, கீழே ஓப்பன் பகுதி இருக்குது. மடிப்பு பாகம் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம துணியை கட் பண்ணுவோம். மேல் பக்கத்தில் துணி வந்து இந்த மாதிரி சமன் இல்லாமல் இருக்குது. இதை வந்து சமன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுட்டு கோடு போட்டு சமன்படுத்தியாச்சு. இப்போ இதுக்கு கீழே தான் நம்ம வந்து அளவுகள் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த கோடு போட்ட இடத்துல இருந்து பேண்ட்டோட ஃபுல் லென்த்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபுல் லென்த் வந்து நமக்கு 37 இன்ச். மேலே நாடாம் அடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் வேணும், கீழே பாட்டம் அடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் வேணும். நமக்கு துணி வந்து 2 இன்ச் அளவு கம்மியாக இருக்குது. கீழே எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மடித்து தச்சுக்கலாம். இப்போ மேல் பகுதியில் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து கீழே நாடாவுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். 1.5 இன்ச் எலாஸ்டிக் கொடுக்கும்போது நமக்கு 2 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். இப்போ இதில் நம்முடைய இடுப்புடைய சுற்றளவில் 1/4 பகுதியை மார்க் பண்ண போகிறோம். நம்முடைய இடுப்புடைய சுற்றளவு 34 இன்ச். அதை நம்ம 4 வகுக்கும்போது 8.5 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டேப் இந்த மாதிரி 8.5 இன்ச்சில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கண்டிப்பாக லூசிங் வந்து கொடுக்கணும். இது கூட நான் இப்போ 4 இன்ச் சேர்த்துக்கிறேன். 32, 34, 36 4 இன்ச் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் 6 இன்ச் வரைக்கும் லூசிங் கொடுக்கலாம். அப்போ ஃபேண்ட் போடும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ லூசிங்க்காக 4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக நம்ம இதை அளந்து பார்க்கும்போது நமக்கு 12.5 இன்ச் இருக்கும். இந்த 12.5 இன்ச்சை க்ராச் லென்த் ஆசன வளைவாகவும் நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழே நம்ம எலாஸ்டிக் கொடுத்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம், அதில் இருந்தால் மெஷர் பண்ணணும். 12.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம், 12.5 இன்ச் கரெக்டாக இருக்கன்ட்டு. இப்போ மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம க்ராச் லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு வெளியே ஒரு 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பெரிய அளவுலாம் 3 இன்ச் வரைக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ண பிறகு இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கர்வாக வரைஞ்சி விட்டுடலாம். இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டாச்சு, இது க்ராச் வளைவு. இப்போ இதிலேருந்து கீழே 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பட்டி கொடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி மீதி இருக்க துணியெலாம் கட் பண்ணி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் பிளேஸோ அப்படிங்கிறதுனால மேலே க்ராச் ஏரியாவில் இருக்கிற விட்டையே கீழே பாட்டத்துக்கு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அந்த 2.5 இன்ச்சை கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ 8 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச் வரும் பாட்டத்தோட அளவு. 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் எவ்வளோ வைக்கிறோமோ அது நம்முடைய விருப்பம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே அளவு வச்சிங்கனாலும் பாட்டம் நல்லா விரிவாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ க்ராச் ஏரியாவில் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து கீழே பாட்டம் ராண்டு வரைக்கும் இந்த மாதிரி கோடு போட்டு வெட்டிடலாம். லெக் ஆஃப் ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இந்த வளைவெல்லாம் சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஆசன வளைவுக்கும் பாட்டத்துக்கும் நடுவில் நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதில் 1/4 இன்ச் உள்ளே எடுத்து இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
ரொம்ப ரொம்ப சுலபமான பேண்ட் இது. படம் மார்க் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் வந்து உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரெண்டு சைடும் ஆசன நிலையில் ரெண்டு தையல் போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் கிராச் ஏரியாவில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அரேஞ்ச் அடவுலியில் ரெண்டு சைடும் நம்ம ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்த சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கிராச் ஏரியா தச்சு எடுத்தாச்சு. இப்போ கீழ்ப்பகுதியில் பாட்டம் வந்து நம்ம மடித்து தைக்கணும். நம்ம கட் பண்ணும்போது துணி கம்மியாக இருந்துச்சு, அதுக்காக 2 இன்ச் வந்து தனியாக துணி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பக்கம் மேலே இந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம வந்து 1/2 இன்ச் இடவெளியில் தச்சு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக இடம் விட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து உள் பக்கம் நம்ம வந்து திருப்பி ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உள் பக்கமாக திருப்பி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் பாட்டை திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மடித்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இப்போ மேல் பக்கம் சென்டர் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தோம்னா நமக்கு கிராச் ஏரியா சென்டரில் வந்து கிடைக்கும். அந்த கிராச் ஏரியா சென்டர் வந்து ஒன்று ஒன்று கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு கீழே வந்து நம்ம 1 இன்ச் தையலுக்காக இடம் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் பகுதியில் வரும்போது நமக்கு 1/4 இன்ச் அளவு இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் குறைவாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சென்டர் பக்கத்தில் வரும்போது கரெக்டாக 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் கரெக்டாக 1/2 இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம். இந்த முறையில் தான் கால் வளைவு வந்து நம்ம தச்சு எடுக்கணும். ப்ராக்டிஸ் ஆனால் இந்த மாதிரி மார்க் பண்ணாமல் நம்மளே தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை தைச்சிட்டு திரும்ப இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கால் வளைவு தச்சு எடுத்தாச்சு. இப்போ மேல் பக்கம் நாடா கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச் அளந்து இடம் விட்டோம். ஒரு பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணது இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். துணியை வந்து ஒத்தையாக நம்ம எடுத்துக்கலாம். மேல் பக்கத்தில் இந்த மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு திரும்ப நம்ம மார்க் பண்ண இடம் வரைக்கும் கரெக்டாக 1/2 இன்ச் வரும். அது அந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இடையில் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவு இந்த இடம் விட்டுட்டு ஃபுல் ரவுண்டையும் நம்ம தச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சிக்கலாம். நம்ம மார்க் பண்ணது தெரியும், அதே அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டையும் தச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக நகத்தால் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா படிஞ்சு வரும். அதுக்கு மேலே நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 இன்ச் அளவு கேப் விட்டு எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி நிறுத்திட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக தச்சு எடுத்தாச்சு. இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் அளவு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன்.
எல்லாம் நம்ம எந்த இடத்துல பேண்ட் போடுறோமோ அதனுடைய விட்டை எடுத்துக்கலாம். ஹிப் இடுப்பினுடைய சுற்றளவு நமக்கு 32 இன்ச், அதிலேருந்து ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணி 28 இன்ச் நீளத்தில் நான் வந்து எலாஸ்டிக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சேஃப்டி பின்னால் இன்செர்ட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வந்து ஒரு பக்கம் வெளியே எடுத்துட்டு ரெண்டு எலாஸ்டிக்கும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது எலாஸ்டிக் நமக்கு தையல் விடாமல் இருக்கும். இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த எலாஸ்டிக்கை பிடிச்சிட்டு ஒரு 7-8 தடவை இந்த மாதிரி நல்லா இழுத்து விடலாம். இப்போ எலாஸ்டிக் எல்லா இடமும் சமமாக நமக்கு வந்து பரவி கிடைக்கும். நல்லா இழுத்தாச்சு. இப்போ கீழே இருக்க துணியை கீழ் பக்கமாக தள்ளி விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் இந்த மாதிரி நான் விரலால் உள்ளே தள்ளி விட்டு எலாஸ்டிக் மேலே தையல் படாமல் அந்த துணி மேலே படுற மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த 2 இன்ச் கேப்பையும் தச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. சூப்பராக நம்ம வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி சென்டரில் இல்லைன்னா மேல் உரத்தில் எலாஸ்டிக்கை நல்லா பிடிச்சி இழுத்துட்டு இந்த மாதிரி ப்ளெயினை வர மாதிரி வச்சு சென்டரில் நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். சென்டரில் அதேமாதிரி மேல் உரத்துலேயும் நம்ம எலாஸ்டிக்கு மேலே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் சென்டரில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு ரெடிமேட் லுக் வந்து கிடைக்கும். எலாஸ்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே பேண்ட் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தச்சு எடுத்தாச்சுன்ட்டு. ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு 10 நிமிஷத்தில் கட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் இதை வந்து தச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி சுலபமாக வீட்டிலே தைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முடியாதவங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.